வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு, நாம் வணங்கக்கூடிய குல தெய்வமாக இருந்தாலும் அல்லது இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வ சக்தியை நாம் நம்முடைய வீட்டில் நிலையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறைதான். அது மட்டுமல்ல, நம் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளான ஏவல், பில்லி, சூன்யங்கள், பூதங்கள் என்று சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதுவும் விலகிவிடும். நம் வீட்டில் நிரந்தரமாக நம் வணங்கக்கூடிய குல தெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வங்கள் எப்பொழுதும் இருந்து நமக்கு நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறையினை தான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்தழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். ஆக இது ஒரு எளிமையான முறை. இதற்கு உண்டான மூலிகை முதலில் பார்ப்போம். கோழி ஆவாறை என்று சொல்லக்கூடிய அந்த கோழி ஆவாறை எங்கே இருக்கிறதோ அதை முதலில் தேர்ந்தெடுத்து முன்னாலே நீங்கள் அந்த செடியிடம் சென்று அதை சுற்றி சிறிது மணல்களை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் நன்றாக நீரை ஊற்றி அந்த வேர் ஆணி வேர் வரை நன்றாக அந்த நீர் ஊறும்படியாக வைத்து விடுங்கள். அப்பொழுதுதான் நாம் பிடுங்கும் பொழுது ஆணி வேர் அறுபடாமல் வரும். ஆக மறுநாள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக சென்று அதற்கு அவள் பொறி கடலை அவைகளை வைத்து தூபதீப ஆராதனை காண்பித்து ஒரு மஞ்சள் நூலால் காப்பு கட்டுங்கள். இவ்வாறு காப்பு கட்டிய பிறகு அந்த மூலிகைகளுக்குண்டான மூல மந்திரத்தை உருவேற்ற வேண்டும். ஹரிஹர தேவி பிரம்மதேவி சர்வதேவியே தீர், ஹரிஹர தேவி பிரம்மதேவி சர்வதேவியே தீர் என்ற இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை கூறி திருநீற்றை அதன் மீது இட்டு ஒரு ராஜகனியை பலியிட்டு பிறகு அந்த ஆணிவேரை நம்முடைய நகங்களோ அல்லது இரும்பு ஆயுதங்களோ இன்றி அந்த ஆணிவேரை பிடுங்கி எடுத்து கொள்ளுங்கள். இவ்வாறு எடுத்து கொண்டு வந்து நம்முடைய பூஜை அறையில் வைத்து நீங்கள் அதற்கு தொடர்ந்து 100,000 உரு இந்த மந்திரத்தை உருவேற்றி சித்தி செய்து கொள்ளுங்கள். சித்தி செய்து கொண்டு உங்கள் பூஜை அறையிலேயே அதாவது மஞ்சள் துணியில் இந்த வேரை வைத்து அப்படியே வைத்து கொள்ளலாம், அது கட்டியும் வைத்து கொள்ளலாம். ஆக அந்த பூஜை அறையில் அந்த வேர் அந்த மஞ்சள் துணியுடன் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எவ்வித துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் ஏவல், பில்லி, சூன்யம், கந்திருஷ்டி எவையாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் விலகிவிடும். அதே நேரத்தில் நம்முடைய குல தெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வம் நம் இல்லத்தில் எப்பொழுதுமே இருந்து நமக்கு லட்சுமி கடாட்சத்தை அள்ளித்தரும். அன்றிலிருந்து அப்பொழுதிலிருந்தே நம்முடைய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் அடைவீர்கள். ஆகவே இந்த மூலிகை கொண்டு வந்து வீட்டில் வைத்து நீங்கள் அந்த மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் பொழுதே உங்களுடைய குல தெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை மனதால் எண்ணி என் இல்லத்தில் எப்பொழுதும் இருந்து அருள் புரிய வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மந்திரத்தை முறையாக ஒரு 100,000 உரு ஏற்றி சித்தி செய்து இந்த வேரை எப்பொழுதுமே பூஜை அறையிலேயே வைத்து வழிபட்டு வாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய குல தெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வ கடாட்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத கடாட்சம் உங்கள் இல்லத்தில் எப்பொழுதுமே இருக்கும். ஆகவே அந்த இல்லம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்கும். ஆகவே இதை செய்து நீங்கள் பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.